ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட பேசினாலும், எப்பா அது ரொம்ப கஷ்டம், அது பாதாளம், எவ்வளவு பணம் போட்டாலும் போகிற இடமே தெரியாமல் போயிடும், அதனால் அது பக்கமே போகாத அப்படின்னு பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னால் பல பேர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் போய் பல லட்சம் பல கோடி அப்படின்னு லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருந்து லாஸ் ஆகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நாம் ஒரு மிகப்பெரிய எதிரியை சந்திக்கணும். இந்த எதிரியை மட்டும் நாம் பீட் பண்ணிட்டோம்னா நாம் தான் சிறந்த ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர். அது யாருன்னா நம்முடைய எமோஷன் தாங்க. நாம் டெய்லி ஷேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம், பேப்பர் ட்ரேட் பண்ணலாம், இப்போ நிறைய டெலிகிராம் சேனல் வருது, அதை கூட வாட்ச் பண்ணலாம். ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாம் எப்போ நம்மளுடைய காசை போட்டு, அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி, இப்போதாங்க நம்ம எதிரி வெளியே வருவான். அவன்தான் நம்ம எமோஷன். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா இதை தாங்க தள்ளி வைக்கணும். இது எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருப்போம், அது ப்ராஃபிட்டில் போகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் போவோம், ஐயோ சூப்பர், இன்னும் மேலே போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் அதே ஷேர் இறங்கும்போது, ஐயோ என் பணம் போச்சே, இவ்வளவு இறங்குது, இதை விற்றுருவோமா அல்லது அடுத்து ஏறுமா அப்படின்னு எமோஷன் ஆகும். இது தாங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும். இதுக்கு தான் எந்த ஒரு ஷேரையும் வாங்கும்போது முன்னே தீர்மானித்து விட வேண்டும். எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் போதும், லாஸ் ஆனால் இவ்வளவு தான் என்னால் தாங்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணணும். மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஒரு சில பேர் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பில்டப்புக்கு அளவே இல்லாமல் இருக்கும். எனக்கு மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும், இப்போ மார்க்கெட் மேலே போகும், இப்போ கீழே வரும் அப்படின்னு ஒரு லெஜெண்ட் மாதிரி பேசுவாங்க. மார்க்கெட் போகிற திசையை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் போகிற திசையிலே நாமும் போயிடணும். நம்ம எமோஷனை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நாம் டெய்லி நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம், அன்னைக்கு டே நமக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங் டேம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஷார்ட் டேர்மில் விற்றுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஷார்ட் டேர்மில் லாஸ் ஆகும்போது அதை விற்றுட்டு வந்துடுவாங்க. நாம் அப்படி பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்கினோம்னா நம்ம அதை லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு தான் வெளியில் வரணும். ஷார்ட் டேர்மாக சேல் பண்ணுறது தான் மிகப்பெரிய லாஸ் ஆகும். அடுத்து ஓவர் ட்ரேடு பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு பண்ணுறோம், நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேவை அன்னைக்கோட க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம இன்னும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ட்ரேடு பண்ணுவோம், அதில் லாஸ் ஆகும். அந்த லாஸை சரி கட்டுறதுக்காகவே மறுபடி பர்ச்சேஸ் பண்ணி மறுபடி லாஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ அந்த டேவை அன்னைக்கோட க்ளோஸ் பண்ணணும். லாஸை கம்மி பண்ணுறேன், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடி ஓவர் ட்ரேடு பண்ணக்கூடாது. மார்க்கெட் ரொம்ப வோலடைலாக இருக்கும்போது அது பக்கமே நம்ம போகக்கூடாது. அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லை, நம்ம அது பக்கம் போகாமல் இருந்தால் நமக்கு லாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி. மார்க்கெட் வோலடைலாக இருக்கும்போது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அதே அளவுக்கு லாஸும் வரும். அதனால் மார்க்கெட் வோலடைலாக இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்டு, இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க ஒன்றா பை பண்ணியிருப்பாங்க, 100 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே அதை விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. ஆனால் அது லாஸ் ஆகும் போது 100, 200 மாறும், 300 மாறும், 1000 வரத்தட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யவே கூடாது. நாம் ப்ராஃபிட்டோ லாஸோ முதல்ல செட் பண்ணணும். நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் போதும், நம்மளால் இவ்வளோ லாஸை தான் தாங்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாம் உள்ளே இறங்கணும். அப்படி நம்ம முடிவு பண்ணலைன்னா நம்ம ஃபுல் கேபிட்டலுமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து புக் ப்ராஃபிட் தென் ரிமூவ் யுவர் கேபிட்டல்.
நாம் ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வர வர நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அப்போதான் நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டு நமக்கு சேஃபாக இருக்கும். நமக்கு வந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம மறுபடியும் ட்ரேட் பண்ணணும். அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க அந்த ஸ்டாக்கை வாங்க சொன்னாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்க சொன்னாங்க அப்படின்னு வாங்கி போடாதுங்க. நீங்களாக அனலைஸ் பண்ணுங்கள், உங்களோட சொந்த முயற்சியில் வாங்குங்க. அப்போதான் அதோட ப்ராஃபிட் லாஸு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எல்லா பிஸ்னஸும் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. அவன் ஷேர் மார்க்கெட்டில் போய் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், நாமளும் போய் சம்பாதிப்போம் அப்படின்ட்டு ஆர்வக்குள்ளாரெலாம் உள்ளே வராதுங்க. ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி சாதிக்க முடியும். உங்கள் ஷேர் மார்க்கெட் பயணம் இனிதே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.